பனானா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த மூணு வாழைப்பழத்தை நாலு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே பழத்திலே சர்க்கரை இருக்குன்னா கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து என்னோருக்கு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாலு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து ஃபார்ம் ஆயிரும் நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்தாச்சு இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்கூப் போட்டுடலாம் இப்போ ஸ்கூ போட்டாச்சு நம்மளோட பனானா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிட்டோம் அதுவும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய்